ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டாணி வச்சு சாட் ஐட்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்பயுமே வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்லேயே எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு பட்டாணி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வந்து வெள்ளை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் பச்சை பட்டாணிலையும் செய்யலாம் இது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் இருக்குது இதை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இல்லை நைட்டே ஊற வச்சுக்கினாலும் நல்லா ஊறி இருக்கும் இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பட்டாணியை குக்கரில் சேர்த்திட்டு பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு குக்கர் மூடி விசில் வச்சிடலாம் இது ரெண்டு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் அது ஒவ்வொரு குக்கரை பொறுத்தும் நம்மளுக்கு வந்து அந்த விசில் மாறும் அதை விட்டு பார்த்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் பட்டாணி நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து இந்த சாட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு பேஸ் ரெண்டு பேலீஃப்ஸ் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு சின்ன வெங்காயம் நறுக்கியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் சின்னதை சைஸ்ல நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை இது பாதி வதங்கினா போதும் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது நாலு பேர் கொண்ட ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் வேணும்னா நீங்கள் வேக வச்சு உருளைக்கெழங்கு கூட சேர்த்திக்கலாம் வேக வச்சு நறுக்கி போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி பெங்களூர் தக்காளி தான் சேர்த்திருக்கேன் நீங்கள் வந்து புளிப்பு தக்காளியாக இருந்தால் கம்மியாக சேர்த்திக்கோங்க உப்பு அரை டீஸ்பூனு இந்த மசாலாவுக்கு மட்டும் நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூனு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் அரை டீஸ்பூனு கரம் மசாலா அரை டீஸ்பூனு இது வந்து ஒரு முப்பது செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க அந்த ப மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி இதில் சேர்த்திடலாம் அது தண்ணியோடய சேர்த்திக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இது பட்டாணிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க உப்பு பத்திலனா கூட நம்ம மீண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதான் மூடி வச்சு வேக வச்சிடலாம் உருளைக்கிழங்கு பச்சையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக நான் மூடி வச்சு வைக்கிறேன் நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கொதி வந்துடும் பாருங்க இது நல்லா கொதிச்சிருச்சு உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து வந்திருக்குது இதில் பிளாக் சால்ட்டு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன் உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா அதையே சேர்த்திக்கோங்க என்கிட்ட சாட் மசாலா இல்லை அதனால பிளாக் சால்ட் மட்டும் நான் சேர்த்திக்கிறேன் பொடிப்பொடியாக நான் கொத்தமல்லியாலே தூவிக்கலாம் அவ்வளோதான் அங்கே சாட்டு ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு பட்டாணி சாட் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நான் இன்னும் கொஞ்சம் கூட திக்னஸ்ஸாக வச்சுக்கிறேன் நான் சாட்டுக்கு இந்த அளவு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் இது இப்போ நம்ம இதாக பிளேட்டுக்கு போட்டுடலாம் போட்டு பொடி பொடியாக நான் வெங்காயம் தூவிக்கோங்க இதில் வெங்காயம் தூங்கின வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி பொடியாக நறுக்குனது அது கூடவே மல்லி இலை பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணால் இந்த சேவு மிக்சர் கிடைக்கும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்